தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காத நிலையை செய்தியாக வெளியிட்ட நியூஸ் செவன் தமிழுக்கும், தக்காளி விலையை சீராக்க பட்ஜெட்டில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய தமிழ்நாடு அரசிற்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, ஒட்டன்சத்திரம், வேடசந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது தக்காளி நல்ல விளைச்சல் கண்டுள்ள நிலையில் சந்தையில் மிகவும் குறைவான விலையில் விற்பனையாகிறது. இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் தக்காளியை சாலையில் கொட்டும் நிகழ்வுகள் ஆங்காங்கே அரங்கேறின. அதனைத் தொடர்ந்து விவசாயிகளின் அவல நிலையை சிறப்பு தொகுப்பாக நியூஸ் செவன் தமிழ் ஒளிபரப்பியது. இதனையடுத்து இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் 8,000 ரூபாய் மானியத்தில் இடுபொருட்கள் தக்காளி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் எனவும், பருவமில்லா காலத்தில் தக்காளி விலையை சீராக்க 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் நியூஸ் செவன் தமிழுக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். தக்காளியை வந்து 1 ரூபாய் 2 ரூபாய்க்கெல்லாம் விற்கும் போது நியூஸ் செவன்லேருந்து வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க, ஆய்வின் பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அதை நியூஸ் செவன்ல பெருசாக ஒளிபரப்பு பண்ணாங்க. அதனால் இந்த வேளாண் பட்ஜெட்டில் பருவமில்லா தக்காளி சாகுபடிக்கு 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது இப்போ தக்காளியே விளையாதப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்ப அதுக்கு நிதி ஒதுக்குனதுக்கு தமிழக அரசுக்கு, தமிழக முதலமைச்சருக்கும், வேளாண்துறை அமைச்சருக்கும் எங்களை விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக நியூஸ் செவன் சார்பாக எங்களுக்கு வந்து இந்த தக்காளியை பேட்டி எடுத்து நியூஸ் பெருசாக இது பண்ணினதுக்கு நியூஸ் செவனுக்கு எங்களை நன்றியை விவசாயி சார்பாக தெரிவிச்சுக்கிறேன்.